அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்கவுள்ளது 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடப்புத்தகத்திலிருந்து முதல் பாடமான உரைநடை பாடமான திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்ப பாடத்தில் உள்ள முக்கிய வினாவிடைகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை 4. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று என்று எந்த அகழ்வாய்க்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? மொகஞ்சதரோ அரப்பா அகழ்வாய்க்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமாரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் கால்டுவேல். தமிழ் மொழியானது தமிழிலிருந்து திராவிடம் எவ்வாறு உருவாதுன்னு சொல்லியிருக்கார் ஈராஸ் பாதிரியார். பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா என்று விளக்கியவர் ஈராஸ் பாதிரியார். திராவிடா என்ற வார்த்தை எவ்வாறு உருவாகுதுன்னு சொல்லியிருக்கார் ஈராஸ் பாதிரியார். தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா என்று விளக்கியவர் ஈராஸ் பாதிரியார். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் எந்த மொழியே மூலம் எனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர். வடமொழியே வடமொழிதான் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் அதே மாதிரி அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர். முதன் முதலில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இவை தனி ஒரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ் தான் முதன் முதல்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இவை தனி ஒரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மால்தோ தோடா கோண்டி முதலான மொழிகள் பற்றிய இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கருதியவர் ஆக்கன். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மால்தோ தோடா கோண்டி முதலான மொழிகள் பற்றிய மொழிகள் அனைத்தையும் இணைத்து வடமொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதியவர் ஆக்கன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை கால்டுவேர் எந்த ஆண்டு வெளியிட்டார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை கால்டுவேர் எந்த ஆண்டு வெளியிட்டார்னு பார்த்தீங்கன்னா 1856. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 3 வகையாக. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 3 வகை. தென் திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வடதிராவிட மொழி. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்ட இவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ள எனவும் குறிப்பிட்டவர் யார்? கால்டுவேல். கால்டுவேல் சொல்கிறாரு திராவிட மொழி பார்த்திங்கன்னா ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டதும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளதும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தென் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குது? தென் திராவிட மொழிகள் வந்து 9 இருக்குது. அவை என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா. நடுதிராவிட மொழிகள் எத்தனை? நடுதிராவிட மொழிகள் 12 இருக்குது. அவை தெலுங்கு கூவி கூயி கோண்டா கோலமி நாய்கி பெங்கோ முண்டா பர்ஜி கதபா கோண்டி கோயா. வடதிராவிட மொழிகள் எத்தனை? வடதிராவிட மொழிகள் மொத்தம் 3 இருக்குது. குரோக் மால்தோ பிராகுயி. வடதிராவிட மொழிகள் 3, குரோக் மால்தோ பிராகுயி. புதிதாக கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை? புதிதாக கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் 4. அவை எருகலா தங்கா குறும்பா சோலிகா. புதிதாக கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் மொத்தம் 4 இருக்குது. எருகலா தங்கா குறும்பா சோலிகா. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை?
திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 மொழிகள் உள்ளன. முதல்ல 24 இருந்தது, புதிதாக 4 மொழிகள் சேர்க்கப்பட்டு தற்போது திராவிட மொழிகள் மொத்தம் 28 உள்ளன. தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தேங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். கன்னி என்பது எந்த திராவிட மொழியில் உள்ளது? கன்னி என்னும் சொல் மலையாளம் கன்னடத்தில் உள்ளது. கண் என்பது எந்த திராவிட மொழியில் உள்ளனா, கண் என்னும் சொல் தமிழில் தமிழ் மொழியில் உள்ளது. கண் என்னும் தமிழ் சொல் வந்து பார்த்தோன்னா மலையாளத்தில், மலையாளம் கன்னடத்தில் கன்னி என்று அழைக்கப்படுகிறது. அதே கண் என்னும் தமிழ் சொல், கண் என்னும் தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா கன்னடம் தெலுங்கு குடகுல கண் என்று அழைக்கப்படுகிறது. கண் என்பது எந்த திராவிட மொழியில் உள்ளதுன்னா குருக். கண் என்பது எந்த திராவிட மொழியில் உள்ளது? குருக். கென் என்பது எந்த திராவிட மொழியில் உள்ளதுன்னா பர்ஜி. தமிழில் கண் என்பது தான் பர்ஜி மொழியில் கென் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் கண் என்பது தான் கொன் என்பது எந்த திராவிட மொழியில் உள்ளது? கொன் என்பது எந்த திராவிட மொழியில் உள்ளதுன்னா தோடா மொழியில் உள்ளது. மூன்று என்பது எந்த திராவிட மொழியில் உள்ளதுன்னா தமிழ். மூன்று என்பது தமிழில் வந்து மூன்றுன்னு சொல்லுவாங்க, இதே மலையாளத்தில் மூணுன்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் மூடுன்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் மூறுன்னு சொல்லுவாங்க, துளுவில் முர்ஜின்னு சொல்லுவாங்க. மூன்று என்பது தமிழ் மொழியில் மூன்றுன்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் மூணுன்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் மூடுன்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் மூறுன்னு சொல்லுவாங்க, துளுவில் முர்ஜின்னு சொல்லுவாங்க. திராவிட மொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. இத்தகைய தன்மையை எந்த மொழியில் காண முடிகிறதுன்னா ஜெர்மன் மொழியில் காணப்படுகிறது. அதாவது திராவிட மொழியில் கைவிரல்னா பெண்பாலை குறிக்கும், கால் விரல்கள் என்பது ஆண்பாலை குறிக்கும். இத்தகைய தன்மையை வந்து ஜெர்மன் மொழியில் காணலாமா? அங்கே ஜெர்மன் மொழியில் வாய் என்பது ஆண்பாலை குறிக்கும், மூக்கு என்பது பெண்பாலை குறிக்கும், கண் என்பது பொதுப்பாலை குறிக்கும். எந்த மொழிகளில் வினைச்சொற்கள் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணைப்பால் எண் ஆகியவை வேறுபாட்டை காட்டுவதில்லை? ஆங்கில மொழியில்தான் வினைச்சொற்கள் காலத்தை மட்டும்தான் காட்டுமே தவிர திணை பால் எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் கொண்ட மொழி தமிழ். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜித்தீவு மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகளில் பேசப்படும் பெருமையுடைய மொழி தமிழ். சங்க இலக்கியம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? பொது ஆண்டு முன் 5 நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு பின் 2 நூற்றாண்டு அளவில். சங்க இலக்கியம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? பொது ஆண்டு முன் 5 முதல் பொது ஆண்டு பின் 2 நூற்றாண்டு அளவில். கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட மொழி இலக்கிய நூல் எந்த காலத்தைச் சேர்ந்தது? கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட மொழி இலக்கிய நூல் எந்த காலத்தைச் சார்ந்ததுன்னா பொது ஆண்டு பின் 9 நூற்றாண்டு. பாரதம் என்ற தெலுங்கு மொழி இலக்கிய நூல் எந்த காலத்தைச் சேர்ந்தது? பொது ஆண்டு பின் 11 நூற்றாண்டு. ராமசரிதம் என்ற மலையாள மொழி இலக்கிய நூல் எந்த காலத்தைச் சேர்ந்தது? பொது ஆண்டு பின் 12 நூற்றாண்டு. தொல்காப்பியம் என்ற தமிழ் இலக்கண நூல் எந்த காலத்தைச் சார்ந்ததுன்னா பொது ஆண்டு முன் 3 நூற்றாண்டு அளவில். கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட இலக்கண நூல் எந்த காலத்தைச் சேர்ந்தது? பொது ஆண்டு முன் 3 நூற்றாண்டு. ஆந்திர பாஷ பூஷணம் என்ற தெலுங்கு இலக்கண நூல் எந்த காலத்தைச் சேர்ந்தது? பொது ஆண்டு முன் 12 நூற்றாண்டு. ஆந்திர பாஷா பூஷணம் என்ற தெலுங்கு இலக்கண நூல் எந்த காலத்தைச் சேர்ந்தது? பொது ஆண்டு முன் 12 நூற்றாண்டு. லீலா திலகம் என்ற மலையாள இலக்கண நூல் எந்த காலத்தைச் சேர்ந்தது? பொது ஆண்டு முன் 15 நூற்றாண்டு. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? சே. வை. சண்முகம். இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் சே. வை. சண்முகம். மரம் என்னும் சொல் எந்தெந்த மொழிகளில் உள்ளது? தமிழ் மலையாளம் கன்னடம். மரம் என்னும் சொல் எந்தெந்த மொழிகளில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி, மலையாள மொழி, கன்னடம். அப்போ தமிழ் மலையாளம் கன்னடத்தில் மரம் என்ற சொல் தான் வழங்கப்படுகிறது. மரம் என்னும் தமிழ் சொல் தெலுங்கு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மானு என்று அழைக்கப்படுகிறது. மரம் என்னும் தமிழ் சொல் தெலுங்கு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மானு. மரம் என்னும் சொல் துளு கூர்க் ஆகிய மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மர. மரம் என்னும் சொல் துளு கூர்க் ஆகிய மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மர. ஒன்று என்னும் தமிழ் சொல் மலையாள மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒன்று. ஒன்று என்னும் தமிழ் சொல் தெலுங்கு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒகடி.
ஒன்று என்னும் தமிழ் சொல் கன்னட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒன்று. ஒன்று என்னும் தமிழ் சொல் துளு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒஞ்சி. நூறு என்னும் சொல் எந்தெந்த மொழிகளில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மலையாளத்தில் நூறு இருக்குது. தமிழ் மொழியிலும் மலையாள மொழியிலும் நூறு என்று தான் அழைக்கிறாங்க. அதே நூறு என்னும் தமிழ் சொல் தெலுங்கு கன்னட மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நூறு. நூறு என்னும் சொல் துளு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நூது. நீ என்னும் சொல் எந்தெந்த மொழிகளில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மலையாளத்தில் தமிழ் மொழியிலும் மலையாள மொழியிலும் நீ என்று தான் அழைக்கப்படுகிறது. அதே நீ என்னும் தமிழ் சொல் தெலுங்கு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நீவு. அதே நீ என்னும் சொல் கன்னட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நீன். நீ என்னும் சொல் கன்னட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீன். நீ என்னும் தமிழ் சொல் துளு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈ. நீ என்னும் சொல் துளு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈ என்று அழைக்கப்படுகிறது. நீ என்னும் சொல் கூர்க் மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நின் என்று அழைக்கப்படுகிறது. நீ என்னும் சொல் கூர்க் மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நின் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டு என்னும் தமிழ் சொல் மலையாளம் தெலுங்கு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈர் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டு என்னும் தமிழ் சொல் மலையாளம் தெலுங்கு மொழியில் ஈரண்டு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டு என்னும் தமிழ் சொல் கன்னட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரடு. இரண்டு என்னும் தமிழ் சொல் துளு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரட்டு. நான்கு என்னும் தமிழ் சொல் மலையாள மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நால் நான்கு. நான்கு என்னும் தமிழ் சொல் மலையாள மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நால் நான்கு. நான்கு என்னும் தமிழ் சொல் தெலுங்கு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாலுகு. அதே நான்கு என்னும் தமிழ் சொல் கன்னடம் துளு மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா நாலு. ஐந்து என்னும் தமிழ் சொல் மலையாள மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அஞ்சு. ஐந்து என்னும் தமிழ் சொல் மலையாள மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அஞ்சு. ஐந்து என்னும் தமிழ் சொல் தெலுங்கு கன்னட மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐந்து. ஐந்து என்னும் தமிழ் சொல் பார்த்திங்கன்னா தெலுங்கு அண்டு கன்னடத்தில் ஐந்து என்று அழைக்கப்படுகிறது. ஐந்து என்னும் தமிழ் சொல் துளு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐனு. ஐந்து என்னும் தமிழ் சொல் துளு மொழியில் ஐனு என்று அழைக்கப்படுகிறது. மொரிசியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாளில் எந்த மொழி இடம்பெற்றுள்ளது? தமிழ் மொழி. மொரிசியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாளில் எந்த மொழி இடம்பெற்றுள்ளது? தமிழ் மொழி. திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் இலங்கும் மொழி எது? தமிழ். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் இலங்கும் மொழி தமிழ். மனித இனம் வாழ்ந்த இடமைப்பும் இயற்கை அமைப்பும் எதை உருவாக்க தூண்டின? வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. மனித இனம் வாழ்ந்த இடமைப்பும் இயற்கை அமைப்பும் எதை உருவாக்க தூண்டினா வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை தூண்டின. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த டாப்பிக்கான அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணப்படும். ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவை ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மற்றும் அதர் எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.